வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால் தமிழ்ச் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. ஒரு ஊடகத்தில் ஒரு செய்தி மிகவும் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி என்னவென்றால், தமிழ் தலைவர் ஒருவர், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர் தாயகத்தை சார்ந்த தமிழ் தலைவர் ஒருவர், தமிழர்களுக்காக உதவி செய்கிறேன் என்கின்ற போர்வையில் தமிழர்களை ஏமாற்றக்கூடிய விடயத்தை குறித்து அதிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அதில் சொல்லப்பட்டிருந்த ஒரு கருத்து அல்லது ஒரு செய்தி மிகவும் மனதிற்கு வலி தரக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. அந்த தமிழ் தலைவர் முன்னாள் போராளிகளை தன்னுடைய வீட்டிலே வேலைக்கு வைத்திருக்கிறார். அப்படி வேலைக்கு வைத்திருக்கக்கூடிய அவர் முன்னாள் போராளிகளை மிக இழிவாக நடத்தக்கூடிய ஒரு செயல்பாடுகளை அவர் கையில் வைத்திருக்கிறார். முன்னாள் போராளிகள் தன்னுடைய காலை பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தம்பட்டம் அடிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு அவர் மனதிற்குள் இருக்கிறது என்பதை அவருடைய வீட்டிலே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய இன்னும் சிலர் அந்த ஊடகத்திற்கு செய்தியை கொடுத்ததாக அந்த ஊடகம் செய்தியை வெளியிட்டிருந்தது. முன்னாள் போராளிகளை மிக கொச்சையாக நடத்தக்கூடிய தமிழ் தலைவர்கள் தமிழர் தாயகத்திலே இருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை படித்த பொழுது மனது சற்று வலிக்கத்தான் செய்தது. காரணம், இந்த மண் மீட்படைய வேண்டும் என்பதற்காக களத்தில் நின்று போராடி தங்களுடைய உயிர்களை துச்சமென நினைத்து போராட்ட களத்திலே நின்றவர்கள் இன்று தங்களுடைய வாழ்வாதாரங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த அயோக்கியர்களின் கால்களை அவர்கள் வருட வேண்டிய ஒரு சூழல் உருவாகிவிட்டதே என்பதுதான் அந்த ஒரு வருத்தம். கண்டிப்பாக காலம் இதுபோன்ற ஒரு சுழற்சியை எப்பொழுதும் எழுதி கொண்டு இருக்காது என்பது நாம் அறிந்த ஒன்று. ஈழ பகுதியில் அல்லது தமிழர் பகுதியில் தொடர்ச்சியாகவே பல வல்லாதிக்க நாடுகளின் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்பது நிஜம். அதை நம்மால் புறந்துள்ள முடியாது என்பது நாம் பல களங்களில் அதை கண்டிருக்கிறோம். ஒரு கட்டத்தில் சீனாவின் ஆதிக்கம் ஒட்டுமொத்தமாக இலங்கைக்குள் வேரூண்டியது. சீனாவை மையப்படுத்திய ஒட்டுமொத்த நகர்வு இலங்கையில் எடுத்து வைக்கப்பட்டது. எனவே 13 ஆண்டுகளாக இந்தியா இலங்கையில் எந்தவிதமான ஆதிக்கங்களையும் செலுத்த முடியாத ஒரு சூழலிலே பயணித்துக் கொண்டிருந்தது. காரணம், ஈழத் தமிழர்களுக்கு எதிராக அன்றைய இந்திய அரசாங்கம் எடுத்த ஒரு கொடூர நடவடிக்கைகளின் அந்த பின்னணி ஏற்படுத்திய விளைவு. ஆனால் தற்பொழுது 13 ஆண்டுகள் கழித்து தற்பொழுது இந்தியாவிற்கு இலங்கை மண்ணில் பல அதிகாரங்கள் கிடைத்திருக்கின்றன. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 6 ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது இந்தியாவின் இலங்கை தூதர் மலிந்தோ மொரகுடோ ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். இந்தியா எங்களுக்கு பெரிய உதவிகளை செய்திருக்கிறது. சுமார் 3.9 பில்லியன் அமெரிக்கன் டாலர்களை நிதியாக கொடுத்து எங்களுக்கு உதவி செய்திருக்கிறது. எனவே இந்தியாவின் பணத்தை வைத்து நாங்கள் அதை உபயோகப்படுத்திக் கொள்வதற்கான, அதாவது இந்தியாவின் நாணயத்தை இலங்கைக்குள் உபயோகப்படுத்திக் கொள்வதற்கான களத்தை எட்டுவதற்கான சூழலை நாங்கள் கையில் எடுத்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவர் அறிவித்திருக்கிறார். அப்படி என்றால் இலங்கை ஒட்டுமொத்தமாக தன்னுடைய நாணயத்தை செலவழிப்பதற்கான ஒரு சூழலற்ற நாடாக மாறிவிடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது என்பதை அவர் சொல்கிறாரா என்கின்ற விடயம் நமக்கு தெரியவில்லை. ஆனால் இந்தியாவின் அந்த நாணயம் இலங்கைக்குள் பயன்படுத்தப்படும் என்று அவர் அறிவித்திருக்கிறார். இதன் பின்னணிக்குள் இருக்கக்கூடிய அரசியல்கள் நமக்கு தெரியவில்லை. ஆனால் தற்பொழுது இந்தியாவில் இருந்து இலங்கையின் சுதந்திர தின விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்த இந்தியாவின் மத்திய அமைச்சர் முரளிதரன் அவர்கள் இலங்கையின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேயை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பில் என்ன விடயங்கள் பேசப்பட்டது என்பதை இந்திய ஊடகங்கள் மிக தெளிவாகவே வெளியிட்டிருக்கின்றன. இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்துகளின் அடிப்படையை வைத்து இதில் நான் குறிப்பிடுகின்ற செய்திகளில் 13வது சட்டத்திருத்தத்தை மையப்படுத்திய நகர்வுகளை இலங்கை ஆட்சியாளர்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை முரளிதரன் கொடுத்திருக்கின்றார். அதுபோல தமிழர்களுக்கான அதிகார பகிர்வு, வடக்கு கிழக்கு பகுதிகளை ஒருங்கிணைத்து
தமிழர்கள் சுமூகமான முறையில் வாழ்வதற்கான களங்களை உருவாக்கி கொடுப்பதற்கான அனைத்து விடயங்களையும் இலங்கை ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டும் என்கின்ற வற்புறுத்தலை முரளிதரன் அவர்கள் கொடுத்திருக்கிறார் என்ற செய்தி வருகின்றன. இதனை ஊடகங்கள் சொல்கின்றன. அதற்கு ரணில் விக்ரமசிங்கேயும் ஒத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் செயலாற்றுவதற்கான களத்தை தான் எடுக்க இருப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார் என்கின்ற செய்திகளும் அங்கிருந்து சொல்லப்படுகின்றன, அந்த ஊடகங்களில் சொல்லப்படுகின்றன. ஆனால் இலங்கை ஆட்சியாளர்கள் 13வது சட்ட திருத்தத்தை மையப்படுத்தி தமிழர்களுக்கான தீர்வை எடுத்து வைப்பதற்கான களத்தை அவர்களால் உருவாக்க முடியுமா என்றால், தமிழர் தாயகத்தில் எழும்பியிருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் இல்லை என்பதைத்தான் கரிநாள் போராட்டங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. அதுபோல இந்தியாவில் இருந்து 500 பேருந்துகள் வழங்குவதாக இலங்கைக்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 50 பேருந்துகள் நேற்று வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்துகளை இந்தியாவின் இலங்கை தூதர் கோபல் பக்கலே அவர்கள் தொடங்கி வைத்து அதனை இலங்கையிடம் அவர் ஒப்படைத்திருக்கின்றார். எனவே இலங்கைக்கு இந்தியா செய்து கொண்டிருக்கக்கூடிய உதவிகள் நீட்சி அடைய தொடங்கி இருக்கிறது என்பது ஒருபுறம் சொல்லப்பட்டால் கூட, இந்தியாவால் வழங்கப்பட இருக்கக்கூடிய இந்த பேருந்துகள் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு பெருவாரியாக வழங்கப்பட வேண்டும் என்கின்ற அழுத்தமும் இந்தியாவால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்றது அந்த செய்திகள். எனவே இந்தியாவில் இருந்து எடுத்து வைக்கக்கூடிய நலத்திட்டங்கள் வடக்கு கிழக்கு பகுதிக்கு முதன்மையாக எடுத்து வைக்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக இருக்கிறது என்பதை இந்த சந்திப்பு உறுதிப்படுத்தி இருக்கிறது என்ற தகவல்கள் அங்கிருந்து சொல்லக்கூடியவர்கள் மூலம் நம்மால் அறிய முடிகிறது. இதனை ஊடகங்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. ஆனால் தற்பொழுது 13வது சட்ட திருத்தத்தை மையப்படுத்திய தீர்வு என்று இந்தியா கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் சிங்கள தலைவர்கள் இருக்கிறார்களா என்கின்ற கேள்விக்குள் போகின்ற பொழுது, பல சிங்கள தலைவர்கள் சீனாவின் ஆட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் சீனாவின் ஒத்துழைப்போடு இலங்கைக்குள் குழப்பங்களை விளைவிப்பதற்கான முயற்சியில் இறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் 13வது சட்ட திருத்தத்தை நிறைவேற்றுவதும், திரிகோணமலையில் இந்தியாவிற்கு ஆதிக்கத்தை கொடுப்பதும், மற்றும் பல விடயங்களில் இந்தியா வடக்கு கிழக்கு பகுதியில் தன்னுடைய ஆளுகையை நிலைநாட்டுவதற்கும் அவர்கள் களம் அமைத்து கொடுப்பார்களா என்கின்ற விடயங்கள் கேள்விகளாகவே இருக்கிறது. எனவேதான் தமிழர்கள் ஓங்கி ஒழிக்கக்கூடிய தனியீழம் என்கின்ற கோட்பாட்டை இந்தியா கையில் எடுத்தால் ஒழிய இந்தியாவிற்கான பாதுகாப்பு அரணை உருவாக்குவதற்கான களத்தை இலங்கையில் அது தவற விட்டுவிடும் என்கின்ற கருத்துகளும் அதே ஊடகங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. எனவே தற்பொழுது உள்ள சூழலில் இலங்கையில் அரசியல் மாற்றங்கள் என்ற போர்வையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வல்லாதிக்க போர் அந்த யுக்திக்குள் அல்லது வல்லாதிக்க ஆதிக்க யுக்திக்குள் இந்தியாவின் கால் வடக்கு கிழக்கு பகுதியில் பெருவாரியாக கால் ஊன்ற தொடங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் 13வது சட்ட திருத்தத்தை மையப்படுத்திய தீர்வு இலங்கை ஆட்சியாளர்களால் எடுக்கப்படும் என்ற தகவல்கள் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆனால் இவை நடைமுறை காணுமா என்பதுதான் கேள்வி. குருத்தூர் மலையில் காணிகள் அபகரிக்கப்பட்ட விடயத்தில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த காணிகளில் இவ்வளவு காணிகளை மட்டும் கையில் வைத்துவிட்டு மீதி உள்ளவற்றை இராணுவத்திற்கும் மக்களிடமும் கொடுத்து விடுங்கள் என்று அறிவித்து விட்டார். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் இதுவரை அதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை இதற்கு உகந்த சான்றாக இருக்கிறது என்கிறார்கள் விவரங்களை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். காத்திருக்க வேண்டியதுதான். என்னென்ன களங்களை மாற்றி ஈழத்தமிழர்களுடைய விடயங்களுக்கான விடிவு எழுதப்படும் என்பதை பார்ப்பதற்கு நன்றியுடன் இன்பா.